ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான நியூஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பு எக்ஸாம் பிப்ரவரி மாதம் நடந்து முடிஞ்சது அதற்கான ஒரு பத்திரிகை செய்தி தான் இப்போ வெளியிட்ருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் செப்டம்பர் இரண்டு முதல் செப்டம்பர் நான்கு வரை ஆசிரியர் திரு வாரியத்தில் பணி சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன இதனைத் தொடர்ந்து அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள விவரங்களின் அடிப்படையிலும் சுழற்சி அடிப்படையிலும் ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் ஜாக்ரஃபி மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி சுவாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் காமர்ஸ் பிசிக்கல் எஜுகேஷன் இங்கிலீஷ் தமிழ் ஹோம் சயின்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆகிய பாடங்களுக்கு தற்காலிக தெரிவு பட்டியல்கள் ஆசிரியத் வாரிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன அவ்வாறு வெளியிடப்பட்ட மூவாயிரத்தி பதினாறு தேர்வர்களில் சில தேர்வர்கள் அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்த ஒரு சில சான்றிதழ்களை சான்றிதழ் சரிபார்ப்பின் போது சமர்ப்பிக்காததால் முன்னூற்றி பத்தொன்பது தேர்வர்கள் வித்துக்கல்வியில் வைக்கப்பட்டுள்ளனர் அவர் வித்து வைக்கப்பட்டுள்ள தேர்வர்களுக்கு செப்டம்பர் பதினேழு நாளிட்ட பத்திரிகை செய்தி அடிப்படையில் சான்றிதழ் சரிபார்ப்பின் போது சமர்ப்பிக்காத சான்றிதழ்களை செப்டம்பர் பத்தொன்பது மற்றும் செப்டம்பர் இருபது ஆகிய நாட்களில் ஆசிரியர் திரு வாரியத்தில் நேரில் சமர்ப்பிக்க தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் இருநூற்றி நாற்பத்தி எட்டு தேர்வர்கள் உரிய சான்றிதழ்களை ஆசிரியர் திரு வாரியத்தில் சமர்ப்பித்துள்ளதால் அவர்களின் வித்துகள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளது மேலும் இதுவரை சமர்ப்பிக்காத தேர்வர்கள் தங்களது உரிய சான்றிதழ்களை செப்டம்பர் இருபத்தி ஆறுக்குள் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் இத்தேர்வர்களின் வித்துகள் நீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது அதாவது பார்த்திங்கன்னா வித்துக்கள் இருக்கிறவங்க செப்டம்பர் இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து நீங்கள் எந்த சான்றிதழ் வைக்கலையோ அந்த குறிப்பிட்ட சர்டிஃபிகேட் வந்து வச்சிங்க அப்படின்னா உங்கள் வித்துகள்கிட்ட வந்து நீக்கம் செய்யப்படும் உங்களுக்கு வந்து எலிஜிபிள் வந்துடும் நீங்கள் வந்து செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளே வந்து உங்களுடைய சான்றிதழ்கள் வந்து கொடுத்துருங்க இந்த நியூஸ் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இது போல் எக்ஸாம் எஜுகேஷன் சம்மந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்